பஞ்சாயத்து கண்காணிப்பு போகலாம். அதுக்காக பஞ்சாயத்து கண்காணிப்பு போகலாமா? பதில் சொல்லு, பதில் சொல்லு. காவல் துறையே, காவல் துறையே விசாரணை நடத்து, விசாரணை நடத்து. கைது செய்கின்ற நடவடிக்கை என்பது துரிதமாக இல்லை. கிட்டத்தட்ட 2012 ஆண்டிலிருந்து 19 ஆண்டு வரை 7 வருடங்கள் இந்த 4 பேர் மட்டும் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நம்ப முடியாது, சந்தேகம் இருக்கிறது என்று நாம் வலியுறுத்தி வருகின்றோம். அது மட்டுமல்ல, பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் தற்கொலையை மறு விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அது மட்டுமல்ல, சட்ட ரீதியாக இன்றைக்கு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக ஒரு பெண் அதிகாரி இதை விசாரிக்க வேண்டும். ஆனால் இன்று வரை காவல்துறையிலிருந்து ஒரு பெண் அதிகாரியை நியமிக்க வக்கில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கமாக இருக்கிறது? பெண்களுக்கான அரசாங்கமாக இல்லை என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பது முற்றிலும் அராஜக ஆட்சியாக, பெண்கள் மீது குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத ஒரு ஆட்சியாக இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு அமைச்சரை கூட்டத்தில் இருந்து வெளியே வர்றாரு. பெண் பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க, ஐயா அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முடிவெடுப்பீங்கன்னு கேட்கிற போது நீங்க அழகா இருக்கிறீங்க, உங்க மூக்கு கண்ணாடி அழகா இருக்கு, நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய கேவலமான அமைச்சர்களாக இன்றைக்கு அதிமுக அமைச்சர்கள் இருக்கிறார்கள். பெண்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்பிலே கேள்விக்குறியாக மாறி இருக்கிற இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டிய பொறுப்பு என்பது நம் கையில் இருக்கின்றது. வருகிற தேர்தல் என்பது நிச்சயமாக அதை செய்யும் என்கிற அடிப்படையிலே நமது போராட்டங்கள் தொடர வேண்டும். இன்றைக்கு காலை அனைத்து கட்சி சார்பாக கூட்டத்தை நடத்தினோம். வருகிற 15 பொள்ளாச்சி நகரமே அதிரக்கூடிய வகையிலே மனித சங்கில் இயக்கத்தை நடத்த இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். கைது செய்திருப்பது 4 பேரை, ஏறத்தாழ 250 பெண்களுக்கு மேல் இந்த கடந்த 7 ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையின் கணக்கு என்பது மாறி மாறி இருக்கக்கூடிய ஒன்றாக, யாரை பாதுகாப்பதற்காக இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. சென்ற மாதம் ஒரு பெண் ஒரு வண்டியில ஏத்திட்டு போகப்படுறாங்க, அந்த பெண்ணை அங்கே பலாத்காரம் செய்ய முயற்சி நடக்கிறது, அதையும் வீடியோ காட்சிகளாக எடுக்கும் படங்களாக எடுக்க முயற்சி நடக்கிறது. அந்த பெண் அந்த வண்டியில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறார், அவருடைய கழுத்தில் இருந்த சங்கிலியை பிடுங்கிட்டு அந்த பெண் தூர வீசி எறியப்படுகிறார். அந்த பெண்ணின் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன், தலை வணங்குகிறேன். ஏன்னா அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் சொல்லி அவருடைய சகோதரரை அழைத்துக் கொண்டு தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கிறது. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிடம் அந்த சகோதரரை அடிப்பதற்கு ஆள் வருகிறது. எப்படி விஷயம் வெளியில போகுது? எஸ்பி பத்திரிகையாளர்களை, ஊடகத்துறை நண்பர்களை பார்த்து ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. அந்த பெண்ணுடைய பெயர் மறுபடியும் மறுபடியும் அங்கே சொல்லப்படுகிறது. சட்டம் என்ன சொல்லுது? குழந்தைகள் பாதிக்கப்பட்டால், பெண்கள் பாதிக்கப்பட்டால், அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம் பெயர் யார் அவர் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். இது சட்டம். ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பெண், அச்சுறுத்தப்பட்ட அந்த பெண், பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண், வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண், அவருடைய பெயர் வெளியில வருது. அந்த சகோதரன் தன் சகோதரிக்காக தோல் கொடுப்பதற்காக தன் சகோதரியோடு நின்று நிற்கக்கூடிய அந்த சகோதரன் அச்சுறுத்தப்படுகிறார், அடிக்கப்படுறார். அவரை
அடிக்க வரவங்க கைது செய்யப்படவில்லை. எல்லா ஊடகங்கள் மற்ற இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதை எதிர்த்து கேள்வி கேட்க தொடங்கிய பின்தான் வழக்கே பதிவு செய்யப்படுகிறது. இதை இந்த வழக்கு பதிவை கூட எவ்வளவு நாள் தள்ளி போட முடியுமோ அந்த அளவுக்கு காவல்துறை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது.